पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சியர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இனிய நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் அன்னை லக்ஷ்மி தேவியின் 1000 திருநாமங்களிலே 980வது திருநாமத்தை ரசிக்கப் போகிறோம். ஏற்கனவே ரசிச்சிட்டோமே, சென்ற திருநாமம் 980 தானே சொன்னேன். நன்றி கவனத்தில் கொள்ளுங்க, 980.1 சொன்னோம். இப்போ சொல்லப்போகுது 980.2. அதாவது இந்த 980வது திருநாமம் ஸ்ரீஹி என்பதற்கு 6 வகையான விளக்கங்கள் இருக்குது. பல திருநாமங்களுக்கு பல வகை விளக்கங்கள் இருக்குது. ஆனாலும் அந்த சில சமயம் விளக்கங்களை கூட சொல்லியிருக்கேன். இந்த ஸ்ரீஹி என்கிற திருநாமத்துக்குள்ள 6 விளக்கங்களும் அவசியம் நன்கு சுவைத்து ரசிக்கப்பட வேண்டியவை. இவைகள் நம் வாழ்க்கைக்கு நல்ல வழியை காட்டக்கூடிய 6 தனித்தனி விளக்கங்கள். எனவே தான் இந்த 980ல் 6 விளக்கங்களை கூறப்போகிறோம். முதல் விளக்கம் எடுத்து இப்போ ரெண்டாவது விளக்கம். அந்த முதல் விளக்கம் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சியை சொன்னேன். என்னுடன் பொறியியல் கல்லூரியில் படித்த மாணவர் கிருஷ்ணன், அவர் சிவில் படித்தார், நான் மெக்கானிக்கல் படித்தேன். முதல் 2 ஆண்டுகள் 2 பேரும் சேர்ந்து படித்தோம். 3வது ஆண்டு நான் இயந்திரத்துறைக்கு வந்தேன், அவர் கட்டிடத்துறைக்கு போனார். ஆசைப்பட்டுட்டு போனார். கொஞ்ச நாள் இருந்தார் இயந்திரத்துறையில், அங்கேருந்து மாற்றின்னு கட்டிட பிரிவுக்கு போயிட்டார். அவர் கட்டிட பிரிவில் அவ்வளோ ரொம்ப ஈடுபாடு. ஏன்னா அப்பாவே பெரிய கட்டுமான நிபுணர், கட்டட கான்ட்ராக்டர். அப்போ ஏற்பட்டவர் கூட திருமணம் நடந்ததை பற்றி சென்ற விளக்கத்தின் பொழுது சொன்னேன். அப்போது அவர் சென்ட்ரல் ஸ்டேஷனில் சந்தித்தேன்னு சொன்னேன். தலையில் மொட்டை போட்டு வந்திருந்தாருன்னு சொன்னேன். அந்த திருப்பதியில் போய் பாலாஜிக்கு மொட்டை அடிச்சுட்டு வந்தேன்னு சொன்னார் என்று விளக்கினேன். அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அந்த நண்பர் கிருஷ்ணன் திருப்பதியில் சென்று மொட்டை அடிச்சுட்டு வந்ததை பற்றி நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஏன்ப்பா, நீ வேண்டின்றது மதுரவல்லி தாயார் தான் உன காப்பாற்றினாங்க. கூடலடையர் கோயிலில் உள்ள மதுரவல்லி தாயார் உன காப்பாற்றிருக்காங்க. மதுரான்னு உன் மனைவி பேர். அந்த பேரை நீ அவளை பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் மதுரான் குவி தலைபுரண்டு மாடியிலேருந்து கீழே விழ தெரிஞ்ச. அப்போது ஒரு மணல் லாரியில் விழுந்துட்டேன், அதனால் அடிபடலை. அந்த லாரியும் மதுரவல்லி சர்வீஸ், லாரி சர்வீஸ். அதை ஓட்டின டிரைவரும் மதுராநாதர். அவர் எல்லோரும் மதுரான்னு கூப்பிட்றதுனால நீ தான் அவரை கூப்பிட்டேன்னு நினச்சி ஸ்லோ பண்ணார். அதனால் விழும்பொழுது உனக்கு எந்த வித அடியும் படலை, மணல் மணலில் விழுந்துட்டேன். ஆக உன்னை காப்பாற்றினது மதுரவல்லி தாயார் நீயே சொல்கிற. அப்படி இருக்கும்பொழுது திருப்பதிக்கு போய் மொட்டை அடிக்க வேண்டிய நிர்பந்தம் என்ன? அதான் நான் கேட்டேன் என் மனைவி மதுராவை, சொல்கிறான் கிருஷ்ணன். கேட்டேன்டா, எதுக்கு திருப்பதியில் மொட்டை அடிக்கணும்னு வேண்டிட்டேன், நம்ம மதுரவல்லி தாயார் தானே காப்பாற்றினாங்கன்னு. இல்லை இல்லை, எனக்கு என்னவோ தோணிடுத்து வேண்டிட்டேன் அப்படின்னு மனைவி சொல்லிட்டான். அப்புறம் நான் கொஞ்சம் அஸ்ரத்தையாக தான் இருந்தேன். திருப்பதிக்கு மொட்டை அடிச்சது, மொட்டை அடிக்கிறதுங்கிறது சரிப்பட்டு வர விஷயமா சின்ன வயசில். அப்படியும் கிருஷ்ணனுக்கு வந்து தன்னுடைய தலையை வயிறு ரொம்ப அழகுன்னு எண்ணம் வேறு. அது சுருளையாக இருக்கணும்னு அதில் வந்து கிளிப்பெல்லாம் வச்சிட்ருப்பான், நான் பார்த்துருக்கேன். அப்போ ஏற்பட்ட தலைமுடியை தியாகம் பண்ண சொன்னால் எப்படி இருக்கும்? ஆனால் உயிர் பழைச்சதுக்கு நன்றி கடனாக செலுத்தணும்னு இவங்க சொல்கிறா, மனைவி சொல்லிகிட்டே இருந்தாப்பா. அப்புறம் ஒரு நாளைக்கு எனக்கே கனவில் மதுரவல்லி தாயார் வந்தார். அவன் சொல்கிறான் கிருஷ்ணன், மதுரவல்லி தாயார் கனவில் ஒரு காட்சி, இதை பார்த்துக்கோ அப்படின்னு காப்பிச்சாங்க. மதுரவல்லி தாயார் தான் திருச்சானூர் இருக்கிற அலர்மேல்மங்க தாயார். அலர்மேல்மங்க தாயாருக்கும் திருவேங்கமுடியாருக்கும் ஒரு கான்வர்சேஷன். அந்த பையன் கிருஷ்ணனை காப்பாற்ற சொன்னேன், காப்பாற்றினேன். நீ சொன்ன செஞ்சிட்டேன். அந்த சமயத்தில் மதுரா லாரி சர்வீஸ் கரெக்டாக வரும்படியாக ஏற்பாடு பண்ணி அந்த மணலில் அவன் விழும்படியாக பண்ணினேன். ஏன் தெரியுமா அப்படின்னு திருவேங்கமுடியான்னு கேட்டார். ஏன் தெரியாமல் என்ன, நீங்கள் காப்பாற்றணும் அவன் குரலை நான் அவங்கள்ட்ட விண்ணப்பம் பண்ணேன். இல்லை இல்லை, நீ என்னை கேட்க சொல்லி வலியுறுத்தினேன். நான் இப்போ ஒரு விஷயம் சொன்னேன், மறந்துட்டியா? இவன் எத்தனையோ பேரை முன்பேரில் உருட்டி தள்ளியிருக்கான். அதனால் இவனுக்கு மண்டையில் பெரிய அடிபடணும், அடிபட்டு கஷ்டப்பட்டு பிழைக்கணும் அப்படின்னு இருக்குமா? அப்படி கிச்சு அடிபடாமல் காப்பாற்று, மணல் அறிய விடு அப்படின்லாம் நீ எனக்கு எடுத்து சொல்கிறியே, இது அடுக்குமான்னு நான் கேட்டேன். அப்போ நீ என்ன சொன்ன? அவனுக்கு எதானு போகணும், லாஸ் வரணும், அவ்வளோதானே, ஒன்று பண்ணுவோம், அவனோட மொட்டை அடிக்க சொல்லிவிடுவோம். அதான் தலைக்கு வந்து தலையில் உள்ள கூந்தலோடு போச்சுன்னு உங்களுக்கு மொட்டை அடிச்சுட்டானா, மொட்டை போட்டால் தெரியாச்சு, உங்களுக்கு திருப்தி ஆகிடுச்சு, அவன் தலையில் எதுவும் வெட்டி எடுத்தாச்சுன்னு அப்படின்னு
அலர்மேல் மங்கத்தாயார் திருவேங்கடமுடியார்கிட்ட சொன்னாங்களாம். அதை மதுராதேவி பார்த்துக்கோ அப்படின்னு கிருஷ்ணன் கனவுல காண்பிச்சதாக கிருஷ்ணன் சொல்கிறான். இது ஒரு பெரிய பின்னணி இருக்குது தத்துவம். அதாவது பெரிய கஷ்டம் வரணும், அப்பேற்பட்ட பாவம் பண்ணியிருப்போம், அந்த கஷ்டம் வரணும், அதுக்கேற்ற தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு பகவான் தீர்மானமாக இருக்கிறச்சு. நம்முடைய அழுகை குரலை அன்னை அவன்கிட்ட கேட்க சொல்கிறான், அது கேளுங்க, அந்த கஷ்டப்படுற குரலை கேளுங்க. அதெல்லாம் அப்போவே கஷ்டப்படுறான்னு ஆகிப்போச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே தண்டனை இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை இதை கேட்க வைத்து காப்பாற்ற வச்சுருவலாம். ஒன்று தானே கேட்டு காப்பாற்றுறது, அதுதான் சென்ற விளக்கம். இந்த விளக்கம் கேட்க வைத்து காப்பாற்றுவது, இறைவனை கேட்பித்து காப்பாற்றுபவள் அன்னை. இந்த கேட்பிப்பது என்பதற்கு சமஸ்கிருதத்தில் ஸ்ராவயதி என்பதாக வர்பு. ஸ்ராவயதினா கேட்க வைக்கிறாள். யார் ஒருத்தர் ஒருத்தரை கேட்க வைக்கிறாளோ அவர்களுக்கு ஸ்ராவயதி என்கிற அடிப்படையில் ஸ்ரீஹி என்று பெயர் வரும். இப்போ பெரிய உபன்யாசம் இருக்குது, அதில் ராமாயண கதையை அற்புதமாக அவர் சொல்கிறார் பாகவதர். அந்த கதையை ஏற்பாடு பண்ண ஆர்கனைசர் ஸ்ராவயதி என்று எல்லோரும் கேட்க வச்சுருக்கார். அதனால் அவருக்கு ஸ்ரீஹி என்கிற பெயர் பொருந்தும். அந்த கதையை கேட்கின்ற மக்களுக்கும் ஸ்ரீஹி என்கிற பெயர் பொருந்தும். அந்த மக்களை கேட்க வைத்த அந்த வள்ளலுக்கும் ஆர்கனைசருக்கும் ஸ்ரீஹி என்கிற பெயர் பொருந்தும். லக்ஷ்மி தேவி பக்தர்களுடைய ஆர்த்தநாதம், அதாவது தவிப்பிலே வரக்கூடிய கூக்குரலை எங்கிருந்தாலும் கேட்டு உடனே நிவர்த்தி செய்கிறாள். ஆகையினால கேட்பவள் என்ற அடிப்படையில் அவங்க ஸ்ரீஹி என்ற பெயர் என்பது முதல் விளக்கம். இப்போ தான் கேட்பதோடு இல்லாமல் தன்னுடைய கேள்வனாகிய எம்பெருமானையும் கேட்க வைக்கிறாள், அவரை கேட்கும்படி செய்கிறாளாகையினால அந்த அடிப்படையிலும் லக்ஷ்மிக்கு ஸ்ரீஹி என்று பெயர். இப்போ கேட்பது கேட்க வைப்பது என்று இரண்டு அடிப்படையில் ஸ்ரீஹி என்கிற திருநாமம் உருவாகிறது என்று பார்த்தோம். ஆகையினால தான் ஸ்ரீ என்கிற திருநாமத்துக்கு இது இரண்டாவது விளக்கம். எங்கே ஒரு விளக்கம் போகாதா, ஏன் ரெண்டாவது விளக்கம் சொல்லி இவ்வளோ விஸ்தாரமாக சொல்கிறீங்கன்னா, அன்பர்களே, இந்த ஸ்ரீஹி என்கிற திருநாமம் வேதத்திலே லக்ஷ்மிக்கு சொல்லப்பட்ட திருநாமம். வேதத்திலே உள்ள லக்ஷ்மியை பற்றிய துதிப்பகுதிக்கே ஸ்ரீ சூக்தம் என்று பெயர். அந்த ஸ்ரீஹி என்பதிலே உள்ள அற்புதமான விளக்கங்கள் மனசில் பதிஞ்சாத்தான் நமக்கு ஸ்ரீஹி என்பதை மொத்தமாக ஒரே வார்த்தையில் மற்ற லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது என்ற அந்தந்த லாங்குவேஜுக்குள்ள லிமிட்டேஷன்ஸும் பிடிபடும். அதனால தான் பழைய காலத்தில் ஸ்ரீ என்கிற அடைமொழியிட்டு ஸ்ரீ தாமோதர பெருமாள், ஸ்ரீ கள்ளழகர், ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஸ்ரீ என்பதில் இந்த ஆறு விளக்கங்கள் நம்ம சொல்ல போகிறோம், ரெண்டு சொல்லியிருக்கோம், இத்தனையும் அடங்கும். இது அதையும் சேர்த்து வச்சு ஒட்டு மொத்தமாக தமிழ் அருள்மிகு அப்படின்னு சொல்லிக்கிறோம் இப்போ. ஆனால் இத்தனையும் அதில் கொண்டு வர்றது எளிதல்ல. அந்தந்த லாங்குவேஜுக்குள்ளே ஒரு ஒரு வசதி அது, இதனால் எந்த லாங்குவேஜுக்கும் குறையும் கிடையாது. இப்போ ஏற்பட்ட அற்புதமான இரண்டாவது விளக்கத்தை நீங்கள் இப்பொழுது நெஞ்சிலே வைத்து கொண்டால் அன்னைக்கு ஸ்ரீஹி என்ற பெயருக்கு உண்டை இன்னொரு விளக்கம் மனசில் நன்கு பிடிபடும். இதை நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கிட்டு சொல்கிறேன். ஏன்னா இந்த 1008 திருநாமங்கள் உண்ட தொகுப்பில் 980வதான ஸ்ரீ என்கிற திருநாமத்துக்கு 6 வித விளக்கங்கள் இருப்பதையும் உணரணும். அந்த 6 விளக்கங்களையும் தெரிஞ்சுக்கணும். அந்த 6 விளக்கங்களையும் மனசில் நினச்சிண்டு அசை போட்டு ஸ்ரீஹி என்கிற திருநாமத்தை சொல்லணும். இந்த ஸ்ரீஹி என்கிற திருநாமத்துக்குள்ள இந்த ஏற்றத்தினால தான் இந்த துவயம்னு ஒரு மந்திரம் சொல்கிறாங்க. மந்திரங்கள்லேயே நமக்கு க்ஷேமந்தர மந்திரம் துவய மந்திரம், அதுக்கு ஈக்குவலாக இன்னொன்று கிடையாதுங்கிறாங்க. அந்த துவய மந்திரத்தை கொஞ்சம் சொல்லே, நீங்கள் கேட்க மாட்டீங்க எனக்கு தெரியும். ஏன்னா துவய மந்திரத்தை நல்ல ஒரு குருவை அண்டி நாம் தூய நிலையில் இருக்கும் பொழுது அந்த குரு நம்ம காதிலே உபதேசம் பண்ணணும். அந்த மந்திரத்தை ஒரு சமயத்தில் சொல்கிற குரு, கேட்குற சிஷ்யன் என்கிற இந்த 4 காதுகள் தான் அதை கிரகிக்கணும். 4 காதில் தான் அது படணும். 5வது காதுக்கு போகக்கூடாது. அப்படின்னா 3வது ஆள் அங்கே இருக்கக்கூடாது. 3வது ஆள் இருந்தானா 6 காதுக்கு போயிடும். 2 காது இல்லையா, அதுக்கு ஒரு காது வேலை செய்யாதுன்னு கடிக்க வேண்டாம். சாதாரணமாக 2 காது வேலை செய்கிறவங்க இருப்பாங்கன்ற சராசரியில் சொல்கிறோம். ஆகையினால இந்த துவயம் என்கிற மந்திரத்தை 6 காதுகள் ஒரு சமயத்திலே கேட்கக்கூடாது என்று அதுக்கு ஒரு புனிதத்தன்மை வச்சுருக்காங்க, சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க, சாங்க்டிட்டி கொடுத்துருக்காங்க. ஆகையினால குருமுகம்தான் கேட்கணும். ஆகையினால தான் ஆனான்பட ராமானுஜரே சரணாகதி கீர்த்தியம் செய்யும் பொழுது தான் பகவானை பிரார்த்தித்த ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வரைச்சு இந்த இடத்திலே நான் துவயத்தை சொன்னேன், துவயம் என்கிற மந்திரத்தை இங்கே நான் சொன்னேன், அத்ர துவயம் என்று ரெக்கார்ட் பண்ணிட்டார்.
அந்த இடத்துல நாமும் நிறுத்தி துவய மந்திரத்தை சொல்லணும். ஆனால் இப்போ மரபு எப்படி இருக்குன்னா நாமளும் அத்திரா துவயம்னு சொல்லிட்டுருக்கோம். அது உலகத்தில் அப்படி வழக்கமாக போயிடுது. ஆனால் அங்கே ஒரு பாஸ் கொடுத்து நிறுத்தி நாம் துவய மந்திரத்தை அனுசந்திக்க வேண்டியது அவரவர்கள் மனத்தளவிலே அனுசந்திக்கணும். அதான் அந்த மந்திரத்துக்குள்ளே ஏற்றோம். அந்த மந்திரத்தில் இந்த லக்ஷ்மியின் திருநாமம் எஸ்ரீ என்பது முன்பாதியிலையும் வருது பின்பாதியிலையும் வருது. ஆகையினால் அந்த மந்திரத்துக்குள்ள பெருமையெல்லாம் இதுதான் காரணம். அந்த ஸ்ரீஹி என்பதற்கு உள்ள விளக்கங்கள் ஒன்றொன்றும் லக்ஷ்மி தத்துவத்தை நமக்கு நன்கு உணர்த்தது. நம்முடைய கூக்குரலை கேட்டு தானே நிவர்த்தியும் செய்வாள். அவ்வளோ சாமர்த்தியம் இருந்தும் கூட பகவானின் கேட்க வைத்து அவனையும் பார்ட்டியாக்கி அனுகிரகம் பண்ணுவாள். அது ஒரு பெருமை லக்ஷ்மிக்கு. இதுதான் பழைய காலத்து பெண்கள் எல்லாம் தாங்களே முடிவு செஞ்சாலும் எனங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கணவன் இன்வால்வ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி லக்ஷ்மி தேவி செய்கிறா என்பதனால் கணவனையும் கேட்க வைக்கிறாள் என்ற அடிப்படையில் அவளை ஸ்ரீஹி என்று சொல்கிறோம். இதற்குரிய ஸ்லோகத்தை இப்பொழுது உங்களுக்கு தெரியல வாசிக்கிறேன், கேளுங்கள். பக்தேரிதம் ஸ்ராவயதி ஸ்வநாதம் ரக்ஷேதிதம் சோதயிதும் ததச்ச சா ஸ்ராவயந்தீதி ச யோஜனேயம் ஸ்ரீநாமதஸ்யா இது ச த்விதீயா. அன்பர்களே, இன்னொரு முறை இந்த ஸ்லோகத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். பக்தேரிதம் ஸ்ராவயதி ஸ்வநாதம் ரக்ஷேதிதம் சோதயிதும் ததச்ச சா ஸ்ராவயந்தீதி ச யோஜனேயம் ஸ்ரீநாமதஸ்யா இது ச த்விதீயா. விளக்கம்: அடியவர் வேண்டுகோளை அவனை கேட்பிப்பவள் ஸ்ரீஹி என்கிற இந்த இரண்டாவது விளக்கத்தை நன்கு உணர்ந்து ரசியுங்கள். மதுரவல்லி தாயார் உங்கள் குரலை கேட்டு அருள் செய்வாள், இறைவனையும் கேட்க வைப்பாள். இங்கே இறைவன் கலந்து கேட்க வைப்பவள் என்ற அடிப்படையில் உள்ள ஸ்ரீஹி என்கிற திருநாமத்துடைய இரண்டாவது விளக்கத்தை உணர்ந்து மதுரவல்லி தாயார் நினைத்து கொண்டு ஜெபியுங்கள். ஸ்ரீயை நமஹா. இப்பொழுது நாம் அன்னை லக்ஷ்மி தேவியின் 1000 திருநாமங்களிலே 980வது திருநாமத்திலே அதற்குரிய 3வது விளக்கத்தை ரசிக்கப் போகிறோம். நம்ம நண்பர் கிருஷ்ணனை மறக்காதீர்கள். நானும் மறக்க முடியாது. ஏன்னு கேட்டால் சென்ட்ரல் ஸ்டேஷனில் மொட்டைத்தலையோடு அவரை பார்த்த பல ஆண்டுகளுக்கு பிறகு ஹைதராபாத் விமான நிலையத்தில் நான் எதிர்ச்சியாக எங்கள் ஆஃபீஸ் வேலையாக போன பொழுது நம்ம கிருஷ்ணனை பார்த்தேன். இப்போ கிருஷ்ணனுக்கு ஒரு சின்ன தொந்தி, அதாவது சைன் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி, வளமைக்கு சின்னமான தொந்தி, எக்ஸிக்யூட்டிவ் தொந்தி, அதோடு கூட கிருஷ்ணா இருந்தான். அதான் கிருஷ்ணனை பார்த்தோடனே கிருஷ்ணா எப்படி இருக்கேன்னு ஆள் பார்த்த வளமை நல்லா தெரியுது, சந்தோஷமாக இருந்து பேசிகிட்டு இருந்தான். ஏதோ பிஸ்னஸ் விஷயமாக ஹைதராபாத் வந்தேன் அப்படின்னு சொன்னான். நான் வந்து சர்க்கார் வேலையில் இருக்கேன், என்னுடைய ஆஃபீஸ் வேலையாக வந்தேன்னு சொல்லிட்டோம், பேசினோம். அப்போ அவன் சொன்னான் கோல்கொண்டா போயிட்டு வந்தேன்னா. கோல்கொண்டாங்கிறது ஒரு கோட்டை, கோல்கொண்டா நவாபருடைய ஆட்சி கோட்டை அது. அவருடைய ஆட்சிக்கு கீழே தான் பத்ராச்சலம் இருந்தது. பத்ராச்சலத்தில் ராமதாசர் கோயில் கட்டிய வரலாறு உங்களுக்கு தெரியும். கோல்கொண்டா நவாபுக்கு கட்ட வேண்டிய திரைப்பணத்தை, வரிப்பணத்தை எடுத்து ராமபக்தரானவர் கோதாவரி நடிக்கு நடுவில் உள்ள ஒரு குன்று போல இல்லை குன்று போல இடத்துல ராமபிரானுக்கு ஒரு அழிய கோயிலை கட்டினார். நல்ல பெரிய கோயில், ராமதாசனே அவருக்கு பெயர். ராமபிரான் அளவு கடந்த பக்தியோடு இருந்தார். நல்ல சங்கீதத்தில் பாடுவார் ராமபிரான் பெருமையை. அப்படி பக்தி வடிவம் எடுத்தால் போய் இருந்த பத்ராச்சல ராமதாஸ் ராமபிரானுக்கு கோயில் கட்டியிருந்தார். கட்டின கோயிலுக்கு வரிப்பணத்தை எடுத்து கட்டிட்டாருன்னு நவாபுக்கு தெரிஞ்சுது. வரிப்பணத்தை கொடுன்னு நோட்டீஸ் அனுப்பிச்சான். இல்லை, கோயில் கட்டிட்டேன்னார். இது பண கையாளல் தானே. அதுக்காக பத்ராச்சல ராமதாஸை அரெஸ்ட் பண்ணி நவாப் கோல்கொண்டா சிறையில் அடைச்சிட்டான். கோல்கொண்டா சிறையில் வாடுறார் பத்ராச்சல ராமதாஸ். எவ்வளோ நாள்களாகிடுது, நான் உனக்கு தானே கோயில் கட்டினேன் ராமா, அதற்கு எனக்கு சிறை தண்டதையா, நீ தானே அந்த கோயிலில் ஜாலியாக இருக்க, நான் இங்கே சிறையில் இருக்கேனே அப்படின்னு மன்றாடுறார், கதறார், அப்படியே ஆத்மா உருகி பாடுறார். சிறையினுடைய கொடுமை தாங்கலை. பக்தனுக்கு திருடன்னு பேரை வேற வாங்கி வச்சுட்டேன்னு வருத்தப்படுறார். அந்த சமயத்தில் பார்த்தார் சீதை கிட்ட உரிமையோடு சாடினார். சீதாதேவிகிட்ட சொன்னார், நான் வந்து உனக்காக இவ்வளவு பாடுபட்டு எவ்வளோ நகை பண்ணி போட்டேன், அந்த நகையெல்லாம் போட்டுன்னு ஆனந்தமாக மினுக்கறிய சீதை, அதை ராமபிரான் ரசிக்கிற டயத்துலையாவது என்னை பற்றி கொஞ்சம் சொல்லக்கூடாதான், இந்த பத்ராஜ ராமதாஸை காப்பாத்துன்னு சொல்ல மாட்டேயா நீ என்று சீதை கிட்ட முறையிட்டார். சீதை தனக்காக ராமபிரான்ட்ட முறையிட வேண்டும் என்று அவர் முறையிட்டார். அது இவ்வளோ தூரம் உரிமையோடு கேட்டதனுடைய பலனோ என்னவோ,
இந்த கதையை சந்தான கோபாலாச்சார சுவாமி என்று அந்த காலத்தில் உபன்யாசகர் இருந்தார். அதாவது வேதம் முழுக்க நன்கு அத்தியனம் பண்ணியவர். சலக்ஷண கரப்பாட்டின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் கணம்னு வேதத்தை உச்சமான ஒரு நிலையை சொல்கிறது வேதத்தை. அதுக்குள்ளே இலக்கணம் தெரிஞ்சு சொல்கிறவங்க சில பேர் தான். அப்படி சலக்ஷண கரப்பாட்டியாக இருந்தார். அவரை சிங்கேரி மடத்துக்கு ஆஸ்தான வித்வானாக இருந்தார். பல்மொழி புலமை உண்டு. ஹிந்தி, உருது, மலையாளம், தெலுங்கு, தமிழ் எல்லா நூல்களிலிருந்தும் மேற்கோள் காட்டி அற்புதமாக உபன்யாசம் செய்வார். வீணையில் வேதத்தை மீட்டி வாசிப்பார். அதெல்லாம் ரொம்ப பாப்புலராக அவர் காலம் பொற்காலமாக இருந்தது அவருக்கு. அவர் இந்த கதையை ரொம்ப அழகாக சொல்வார், நெஞ்சுருக சொல்வார். அந்த கதையை கேட்டிருக்காங்க கிருஷ்ணன் என்கிட்ட சொன்னான், கேட்டிருக்கேன், நீனும் கேட்டிருக்கானா, கேட்டிருக்கேன்னு. அப்போது அவர் சொன்னதிலேருந்து அந்த கோல்கொண்டா சேரியில் அவன் வாடியதும், அங்கிருந்து சீதாதேவிக்கு அவன் அப்பீல் கொடுத்ததும், சீதை தனக்காக ராமனிடம் முறையிட வேண்டும் என்று கேட்டதும், அதற்காக சீதை ராமன்கிட்ட முறையிட்டதும், ராமனை அண்டி சரணாகதி பண்ணி இவனை காப்பாற்றுன்னு கேட்டதும், உடனே அதற்கு அபூர்வ சகோதரர்களாக ராமன் லக்ஷ்மணனும் ஏற்பாடு செஞ்சதையும் சொன்னான். அது பிரசித்தமான வரலாறுங்க. ஒரு ராமன் லக்ஷ்மணன் படை வீரர்கள் மாதிரி வேஷம் எடுத்துட்டு கோல்கண்டா நவாபிட்ட வந்து பார்த்து, நவாபிட்ட ராமதாஸை விடுதலை செய்யணும், அவர்களை கட்ட வேண்டிய பாக்கி பணம் இருந்தா அப்படின்னு ராம் லக்ஷ்மண் டாக்கான்னு சொல்லி தங்க காசுகளாக வட்டியோடு கணக்கு பண்ணி நவாப்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. உடனே நவாப், நீங்கள் அவரை விடுதலை பண்ணி கொண்டு போகலாம் என்று சொல்லிட்டான். உடனே இவர்கள் இருவரும் சென்று அவனை விடுதலை பண்ணிட்டாங்க. விடுதலை பண்ணி அழைச்சிட்டு போகணும், விடுதலை பண்ணி அவனை கொண்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு, இந்த இரண்டு சகோதரர்களும் இவருடைய பத்ராஜர் ராமதாஸ் ஆள்னு சொல்லினவங்க தாங்கள் கோட்டைக்கு வந்துட்டு போகிறத மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கோட்டை கதவை மாற்றி போட்டு போனாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த வரலாறுலாம் கிருஷ்ணன் சொன்னார் என்கிட்ட. அப்பா கிருஷ்ணா, இந்த வரலாறை எவ்வளோ நல்லா சொல்கிறேன்னு ரசித்தேன். கிருஷ்ணன் சொன்னான், இப்படி எம்பெருமான்கிட்ட சீதாதேவி, பத்ராஜல சீதாதேவி ராமதாஸுக்காக தான் சரணாகதி பண்ணியிருக்கா, தான் போய் அடைஞ்சிருக்கா, மற்றவர்கள் நலனுக்காக தான் பகவானை அடைகிறாள். இந்த அடைகிறவர்களுக்கு சான்ஸ்கிரிட்டில் ஸ்ரயதே என்ற அடிப்படையில் ஸ்ரீஹி என்று பெயர் வரும். நான் முதல்ல சொன்ன விளக்கம், ஸ்ருணோதி கேட்கிறாள், ஸ்ராவயதி கேட்க வைக்கிறாள், யார் ஒருத்தர் கேட்கிறாளோ அவள் ஸ்ரீ, யார் ஒருத்தர் கேட்க வைக்கிறாரோ அவர் ஸ்ரீ, இப்பொழுது யார் ஒருத்தரை சரணம் அடைகிறாரோ அவர் ஸ்ரீ. நாமெல்லாம் இறைவனை சரணம் அடைந்தால் நாமும் ஸ்ரீகளே. அந்த ஸ்ரயதே என்ற அடைகிறான் என்ற அடிப்படையில் வரக்கூடிய வினயாலனையும் பெயர் ஸ்ரீஹி என்பது. வினயாலனையும் பெயர் என்னப்பா இது காலங்காலத்தில் தமிழ் இலக்கணம் சொல்கிறேன் அப்படின்னு பயப்பட வேண்டாம். இலக்கணம் சாதாரண மேட்ரு, கணக்கு தானே. அதனால் இந்த ஸ்ரயத்தே என்கிற ஸ்ரயணம் என்கிற செயலை செய்பவருக்கு ஸ்ரீஹி என்று பெயர். லக்ஷ்மி தேவி உலகுக்கெல்லாம் தாயாக இருந்தும் தன்னுடைய நாதனாகிய எம்பெருமான்கிட்ட நமக்காக சரணம் புகுகிறாள், அவள் அவனை அடைகிறாள். எனவே அவருக்கு ஸ்ரீஹி என்று திருநாம். இதை ரொம்ப ரசித்தான் கிருஷ்ணன். திருப்பி திருப்பி சொல்லலாம் அந்த கதையை. அவன் எக்ஸைட் ஆட்டான்னு தெரிகிறது. நான் சொன்னேன், இதனால தாண்டா லக்ஷ்மிக்கு ஸ்ரீஹி என்று பெயர்னு சொன்னேன் புரிகிறதா? நான் உங்கள்கிட்ட பேசின பொழுது சென்ட்ரல் ஸ்டைலில் ஸ்ராவயதி தி ஸ்ரீஹி, ஸ்ருணோதி தி ஸ்ரீஹி என்று இரண்டு பொருள் வந்ததுன்னு சொன்னேன் கிருஷ்ணா. இப்போ ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் உனக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லிட்டேன். அதாவது ஸ்ரயத்தே இதி ஸ்ரீஹி, அடைகிறாள் என்ற அடிப்படையில் ஸ்ரீஹி என்று பெயர் வருகிறது என்று சொன்னேன். கிருஷ்ணன் ரொம்ப ரசித்து கேட்டுருந்தார். அப்போது இன்னொரு காரணத்தினாலே லக்ஷ்மிக்கு ஸ்ரீஹி என்று பெயர்னு சொன்னேன், நான்காவது காரணம். அது என்னன்னு கேட்டான். அதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், அடுத்த விளக்கமாக சொல்கிறேன். இப்படி தன்னுடைய அடியவர்களுக்காக தான் எம்பெருமானை சென்று அடைந்து அவர்களுக்கு கோரிக்கை விடுத்து அவர்களுக்கு ரட்சணம் காப்பை செய்து கொடுக்கிறாள் அன்னை. ஒரு கேள்வியை கிட்ட ஒருத்தர் கேட்டார், கிருஷ்ணன் கேட்டாம்போ, பத்ராஜல ராமதாஸுக்கு இப்படி அனுகிரகம் செய்ய தீர்மானித்தா சீதா பிராட்டி சிபாரிசில் பகவான், ஆனால் ஒரு பத்ராஜல ராமதாஸ் ஆள்னு சொல்லிக்கொண்டு கோல்கொண்டா நவாபுக்கு காட்சி கொடுத்தான், ஆனால் ராமதாஸுக்கு காட்சி கொடுத்ததா வரலாறு இல்லை. இவ்வளோ அழகாக தனக்கு கோவில் கட்டியும் அவருக்கு தன்னை காட்டி கொடுக்காமல் தானும் தன் தம்பியுமாக சோல்ஜராக படைவீரனாக வந்ததை கோல்கொண்டா நவாபுக்கு மட்டும் தரிசனம் கொடுத்து காண்பிப்பானே. அதுக்கு சொல்கிறாங்க, கோல்கொண்டா நவாப் தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் பணத்தில் இவர் கோயில் கட்டிட்டாங்க.
அதனால் கோல்கொண்டார பாபை வந்து தரிசனம் கொடுத்து அவருக்கு அனுகிரகம் பண்ணான். ஆனால் பத்ராச்சல ராமதாசை சீதையின் சிபாசனில் காப்பாற்றிட்டான். ஆக இது அடிப்படை விஷயம், பிராட்டி நமக்காக பகவானே சரணமடைகிறாள் என்பது. இந்த கருத்தை நன்கு வச்சுக்கோங்க. அதனால் லக்ஷ்மிக்கு ஸ்ரீ என்கிற பெயரை புரிந்து கொள்ளுங்கள். அப்படி புரிஞ்சுனீங்களானா இந்த ஸ்ரீகி என்பதற்கு உண்டான இந்த மூன்றாவது விளக்கம் மனசில் பதியும். இந்த மூன்றாவது விளக்கத்துக்குரிய ஸ்லோகத்தை இப்பொழுது வாசிக்கிறேன், கேளுங்கள். பக்தாபிகுப்தியை ஸ்ரயத்தே ஸ்வநாதம் பத்ராச்சல ஸ்ரீ ரகுநாத தாசே யதா ததே த்யஸ்திச்ச யோஜனாத்திர ஸ்ரீநாமதஸ்யா இதிவை திருத்தீயா. இன்னொரு முறை, பக்தாபிகுப்தியை ஸ்ரயத்தே ஸ்வநாதம் பத்ராச்சல ஸ்ரீ ரகுநாத தாசே யதா ததே த்யஸ்திச்ச யோஜனாத்திர ஸ்ரீநாமதஸ்யா இதிவை திருத்தீயா. இதன் விளக்கம், பக்தர்களுக்காக தான் பெருமானிடம் சென்று வேண்டிடுபவள். இந்த அடிப்படையில் லக்ஷ்மியை ஸ்ரயத்தே இதி ஸ்ரீஹி என்று சொல்கிறோம். ஆக நாம் இன்னொருத்தர் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனை சரணமடைந்தால், இன்னொருத்தருக்காக இறைவன்கிட்ட நாம் சரணாகதிசித்தோமானால் நாமும் ஸ்ரீஹி ஆகிறோம். அன்னைக்கு இந்த தன்மை இருப்பதை விளக்கத்தான் ஸ்ரீஹி என்கிற இந்த திருநாமம் அமைகிறது. அன்பர்களே, இந்த தன்மை நாம் மற்றவர்களுக்கு நலம் செய்ய இறைவன்கிட்ட போய் அவர்களுக்காக சரணமடையக்கூடிய பெரிய தன்மை வரணும். அது ஒரு குரத்தாழ்வான் அவருடைய கண்ணையே தோண்டுவதற்கு காரணமாக இருந்தான் நாலூரான் என்று அவருடைய ஸ்டூடெண்ட். ஆனால் அவனுக்கும் நல்ல கதி வேண்டும் என்று இறைவனை சந்தித்த சந்திப்பில் குரத்தாழ்வான் கேட்டுட்டார். அதுதான் உயர்ந்த தன்மை. அப்படி தீங்கு செய்பவர்களுக்காக கூட இறைவனை சரணாகதி அடைவதுங்கிறது உயர்ந்த மாண்பு. அது கூட வேண்டாம், மற்ற நல்லவர்களுக்காவது இறைவன் நாம் சரணம் அடையலாம் இல்லையா? அப்படி அடையக்கூடிய தன்மை நமக்கு வரணும். அந்த பண்பு, அந்த பண்பு வர வேண்டுமென்றால் லக்ஷ்மியினுடைய பூர்ண கடாட்சம் வேண்டும். அந்த லக்ஷ்மிக்கு இருக்கக்கூடிய ஸ்ரயத்தே இதி ஸ்ரீஹி என்கிற பண்பு நமக்கு வரணும். அது வர வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய நாம் பத்ராஜலத்திலே ராமபிரானுடைய மடியிலே அமர்ந்து காட்சி தரக்கூடிய அன்னை சீதாதேவியை நெஞ்சிலே இருத்தி இந்த திருநாமத்தை, இறைவனை நமக்காக அடியவர்களுக்காக சரணமடைபவள், எனவே ஸ்ரீஹி என்கிற விளக்கத்துடன் இந்த திருநாமத்தை பக்தியுடன் ஜபித்தோமானால் நமக்கு அந்த நல்ல பண்பு வரும். நமக்கு தீங்கு செய்தவர்களுக்கு கூட நல வேண்டும் என்று சரணமடையக்கூடிய நல்ல பண்பு வரும். அந்த பண்பு வருவதற்காக அன்னை பத்ராஜல நாயகி சீதாதேவியை தியானம் செய்து கொண்டு இந்த திருநாமத்தை என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். ஸ்ரீயை நமஹா. நன்றி, வணக்கம்.